हेलो फ्रेंड्स वेलकम टू मिथुन टिप्स इनके नम्बर चैनल ब्लैक ग्रेप्स लस्सी एप्पडी सेयलामनु पार्क्कलाम अदुक्कु मुन्नाडी नम्बर मिथुन टिप्स चैनलुक्कु इदा फर्स्ट टाइम वर्रीं अप्पडीना कीले रेड कलर सब्सक्राइब बटन इरुक्कु अदा प्रेस पण्णिक्कोंग अप्पडी पक्कत्तुल इरुक्क बेल ऐकानुम प्रेस पण्णिक्कोंग अप्पदान नम्मा चैनलोड नोटिफिकेशन्स उंगलुक्कु उडनडिया वंदु सेरुम वांग वीडियोक्कुल्ल पोगलाम तेवैयान पोरुट्कल करुप्पु त्राच्चै ओरु कप சர்க்கரை 5 டேபிள்ஸ்பூன் பால் 1/2 கப் தயிர் 1/2 கப் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த எல்லா இன்கிரிடியன்ட்ஸ்மே வந்துட்டு ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்க திராட்சையை நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா தயிர் மற்றும் பால் ரெண்டுமே வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்ததாம் சோ ஆல்ரெடி வந்துட்டு இது சில்லுன தா இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் நல்ல சில்லுன வேணும்னு நினைச்சீங்கனா இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஐஸ் கியூப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் sugar வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்தாற் போல போட்டுக்கலாம் இப்போ நம்ம இத நல்லா பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ நமக்கு லஸ்ஸி வந்து தயாராயிடுச்சு சோ இப்படி தான் இருக்கு இதுல பாத்தீங்கனா சின்ன சின்ன பீசஸ் வந்து அப்படியே இருக்கும் ஒரு சிலருக்கு அது சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே லஸ்ஸி குடிக்க பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்துட்டு அது பிடிக்காது சோ அப்படி இருக்கறவங்க ஃபர்ஸ்ட் திராட்சையை மட்டுமே நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மீதம் இருக்க எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் போட்டு ப்ளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நம்ம குடிச்சுக்கலாம் இல்ல இதுவே பிடிக்கும் அப்படி நினைக்கிறவங்க இப்படியே கூட குடிச்சுக்கலாம் இது கூட அடிஷனலா உங்களுக்கு ஐஸ் கியூப்ஸ் தேவைப்பட்டதுனா போட்டு நல்ல சில்லுன நல்ல ரெஃப்ரெஷிங்கான ஒரு நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய கிரேப் லஸ்ஸி வந்து தயாராயிடுச்சு பொதுவா கிட்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கனா கிரேப்ஸ் டைரக்ட்டா அப்படியே சாப்பிடுறதுக்கு பிடிக்காது கொஞ்சம் புளிப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்துட்டு அவாய்ட் பண்ணுவாங்க பட் அதுவே இப்படி லஸ்ஸி செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பா அவங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சோ இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்